நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விதவி அன்னியை கொலை செய்த கொழுந்தன் போலீஸில் சரணடைந்த நிலையில் பரபரப்பான வாக்குமூலம் ஒன்றையும் கொடுத்துள்ளார். டெல்லியை சேர்ந்தவர்தான் ரோஹித். இவரின் மூத்த சகோதரர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தன்னுடைய அண்ணி மற்றும் தாயாவுடன் ரோஹித்தும் வசித்து வந்தார். இந்நிலையில் தான் நேற்று தனது அண்ணியை கழுத்தை நெரித்து ரோஹித் கொலையும் செய்திருக்கிறார். பின்னர் நேராக காவல் நிலையத்துக்கு வந்த அவர் தனது அண்ணியை கொலை செய்து விட்டதாகவும் கூறினார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் ரோஹித் வீட்டுக்கு சென்று சடலத்தையும் கைப்பற்றினார்கள். பின்னர் அவர் அளித்த வாக்குமூலத்தில் எனது அண்ணிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர், நான் என் தாயை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் எனவும் அவருடன் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் அண்ணி என்னை வற்புறுத்தி வருகிறார் என்றும், இது தொடர்பாக எங்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டது, இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரை கொலை செய்தேன் என கூறி அதிர வைத்திருக்கிறார் கொழுந்தன். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.